Greenfield.com Entertainment is what we do. நடிகர் விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வலியுறுத்திட்டு இருக்க நிலையில கடந்த வருடம் மத்தியில அவங்கள நேரில் சந்தித்து விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கார். அதுக்கப்புறமா அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற பேர்ல கட்சியை பதிவு செய்ய அவங்க தந்தையும் பிரபல இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் நடவடிக்கை மேற்கொண்டாங்க. கட்சி தலைவராக உறவினர் பத்மநாபன், பொதுச் செயலாளராக எஸ் ஏ சந்திரசேகர், பொருளாதாரராக தாயார் ஷோபா இப்படின்னு பெயர்கள் அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பர்ல இந்த செய்தி தீயாய் பரவின நிலையில கட்சி பதிவு செய்த தகவல் தவறானது அப்படின்னு விஜய் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி கூட்டங்கள் நடத்தவோ அல்லது வேறு செயல்களில் ஈடுபடவோ தந்தை எஸ் ஏ சந்திரசேகர், தாய் ஷோபா மற்றும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை நகர 5வது உயிரியல் நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் கடந்த ஏப்ரல் மாதம் வழக்கு தொடர்ந்திருக்காரு. நடிகர் சி ஜோசப் விஜய் அப்படின்ற பெயரில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளரான எஸ் ஏ சந்திரசேகர், ஷோபா சேகர் உள்ளிட்ட 11 பேர் எதிராக மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருந்தனர். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி தொடரப்பட்ட இந்த வழக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் எதிர் மனுதாரர்கள் 6 பேருக்கு நோட்டீஸ் போகவே இல்லைன்னு தெரிவிக்கப்பட்டது. அப்போது சந்திரசேகர், ஷோபா, முத்து இவங்க தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் வழக்கு தொடர்ந்த நடிகர் விஜய் தரப்பில் வழக்கறிஞர் எவரும் ஆஜர் ஆகாததுனால பதில் மனு தாக்கல் அவர்களிடமே திருப்பி அளித்த நீதிபதி வழக்குடைய விசாரணை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வச்சு அன்னைக்கு தினம் பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.